Hello everyone, now I am going to explain important questions in Unit 3. First is, explain the provisions relating to removal of directors by shareholders. Second is, write the meaning of corporate governance and what are the factors influenced in corporate governance. First we are going to see the provision relating to... the removal of directors by shareholders. In that as per the section 169 provide that a company may pass கம்பெனி ordinary resolution to remove the directors from their office before their expiry date. எக்ஸ்பைரி டேட் அதாவது அவங்களுக்கு போட்டிருக்க எக்ஸ்பெயரி டேட்டை விட முன்னாடியே அந்த கம்பெனி அது கொஞ்ச நாள் முன்னாடியே அந்த கம்பெனி அவங்கள ரிமூவ் பண்ணுற ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆஸ் பர் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி நைன் சொல்கிறாங்க பட் எந்த டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த செக்ஷனால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னா ட்ரிபியூனலில் அப்பாயிண்ட் ஆகியிருக்க செக்ஷன் டூ ஃபார்ட்டி டூ கண்டரில் இருக்கிற டேரக்டர்ஸை தே கே நாட் ரிமூவ் அதே மாதிரி ஆஸ் பர் த ஒன் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ப்ரொபேஷ்னல்லி Represent Pandra directors directors uh, they cannot remove. So these are the provis uh, provisions that are given under the removal of directors by shareholders. We have some procedures to uh, remove the directors by shareholders. First is special notice. Special notice in the sense uh, they will give a special notice. To remove the directors, uh, they will obtain a special notice and they will propose for the ordinary resolution. Next, intimate the director. And the director remove panaparanglo and the director they should give that special notice and they should intimate the removal of his. Okay. Next, notice for general meeting. And the general meeting 21 days before. த ஜென்ரல் மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்றத தே ஷுட் இன்ஃபார்ம் இன் தி நோட்டீஸ் தென் தே ஷுட் பொசஸ் த ஆர்டினரி ரெசல்யூஷன் இருபத்தி நாலு நான் இருபத்தோரு நாளைக்கு முன்னாடியே தி ஷுட் கீப்பர் ஜென்ரல் மீட்டிங் ஃபார் திஸ் நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் மேட் இப்போ அந்த ரிமூவ் பண்ணுற டேரெக்டாருக்கு ஏதாவது ரெப்ரஸன்டேஷன் ஏதாவது நான் சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா தி ஹீ ஷுட் சேட் அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது அந்த சொன்னதை அந்த சொன்ன ஒரு காப்பியை அது அவர் என்ன சொன்னாருன்ற ஒரு காப்பியை தே ஷுட் அட்டாச் பை தி நோட்டீஸ் ஸ்பெஷல் நோட்டீஸோடு அதை அட்டாச் பண்ணணும் அப்படி அவங்க அட்டாச் பண்ணலை அப்படின்னா அந்த ஜென்ரல் மீட்டிங்கில் எல்லாருக்கும் முன்னாடி அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த உரிமையும் அந்த டேரக்டர் ரிமூவ் ஆக போகிற டிரெக்டாருக்கு இருக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு அதை அதாவது அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு அந்த ரிமூவ் ஆக போகிற டேரக்டருக்கு உரிமை இருக்குது நெக்ஸ்ட் பாஸ் ரெசல்யூஷன் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த டேரக்டரை ரிமூவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இன்ஃபார்ம் டு ஆர்ஓசி ஆர்ஓசி இன் த சென்ஸ் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிகள் முப்பது நாளைக்கு வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ள ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னு ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி டூவில் காப்பி ரெசல்யூஷனில் பாஸ் பண்ணி ரிஜிஸ்டர் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க தீஸ் ஆர் த ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவிங் தி டைரக்டர்ஸ் பை ஷே ஹோல்டர்ஸ் நெக்ஸ்ட் ரைட் த மீனிங் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ரூல்ஸ் பர்சஸ் ஆர் லாஸ் அதாவது லாஸ்னால் லீகலாக இருக்கிறது ஃபார் த பிஸ்னஸ் ஏதோ ஆப்ரேட் பண்ணுறா ஏதோ பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணுறது ரெகுலேட் பண்ணுறது அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதில் தே ஷுட் ஹாவ் எம் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பைன் பண்ணி இதெல்லாம் சேர்ந்து இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் கார்பரேட் கவர்னன்ஸ் இது இது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் இது எப்படி இருக்குது இன்க்ளூடிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கஸ்டமர்ஸ் சப்ளையர்ஸ் கவர்மெண்ட் ரெகுலேட் மேனேஜ்மெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் இது எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற எஃபெக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்குறது நெக்ஸ்ட் இந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் தான் அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் தான் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க next factors influencing corporate governance on that first one is promoters in the indian scenario the promoters dominate governance in every possible way in the way Lala, they can promote the uh, companies they can promote the company as per indian scenario next is management culture corporate governance stems from the culture and mindset of the மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தே வில் கார்பரேட் கவர்னன்ஸ் வில் ஸ்டீம் தி கல்ச்சர் நெக்ஸ்ட் போர்ட் வேல்யூ அண்ட் டெடிக்கேஷன் ஃபார் எக்ஸாம் அதாவது அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐடியலாக நான் இந்த கார்பரேட் கவர்னன்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மொத்த அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேஷ் தே வில் ஃபேஸ் ஃபுல் uh, difficulties, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஐடியலாக இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா போர்ட்ஸ் வேல்யூ அண்ட் டெடிக்கேஷன் சொல்கிறோம் role ரோல் ஆஃப் professionals ப்ரொஃபஷ்னல்ஸ் லைக் கம்பெனி accountant அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஷுட் எல்லாரையும் எல்லாரும் சேர்ந்து டுகெதராக ஒன்றா க்ளோஸாக ஒர்க் பண்ணணும் அப்படி அதுதான் roles and professionals. Next, corporate objective,

நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் கார்ப்பரேட் ஷுட் டிஸ்க்ளோஸ் தி அடிக்குவேட் அக்யூரேட் அண்ட் டைமிங்லி இன்ஃபர்மேஷன் அண்ட் அசிஸ்ட் இன்வெஸ்டர் டு மேக் இன்ஃபார்ம்ட் டிசிஷன் ரிகார்டிங் ஓனர்ஷிப் அக்விசேஷன் அண்ட் சேல் ஆஃப் ஷேர்ஸ் இந்த ஷேர்ஸை எப்படி சேல் பண்ணணும் என்ன ஒர்க் பண்ணணும் எந்த அளவுக்கு அவங்க அவங்களோட டெடிகேஷன் கொடுக்கணும் எந்த அளவுக்கு அடிக்குரேட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டிரெக்டர்ஸ்க்கும் இல்லை அந்த கம்பெனி மெம்பர்ஸ்க்கும் போகுது அப்படின்னா அது எந்தளவுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு பா அக்யூரேட்டாக போகுது அப்படிங்கிறத தே ஷுட் மென்ஷன் வெரி ப்ராப்பர்லி அண்ட் ஆன் டைம்க்கு அது அவங்க அதுக்கு போய் சேருதா இந்த ஓனர்ஷிப் பற்றியும் அந்த சேல் ஆஃப் ஷேர்ஸ் பற்றியும் அவங்களுக்கு கரெக்டான ரிப்போர்ட் போய் சேருதா கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்குதான்றத பார்க்கும் கார்பரேட் கவர்னன்ஸ் தீஸ் ஆர் த Factors influencing corporate governance. Thank you. Thank you everyone. Thanks for this opportunity. I am A. Sri Assistant Professor, Department of Commerce, Dr. MGR Education Research and Institute. Thank you.